میں سو جاؤں یا مصطفیٰ کہتے کہتے، میں سو جاؤں یا مصطفیٰ کہتے کہتے، کھلے آنکھ صلی علی کہتے کہتے، کھلے آنکھ صلی علی کہتے کہتے، میں سو جاؤں یا مصطفیٰ کہتے کہتے، کھلے آنکھ صلی علی کہتے کہتے، حبیب خدا کا نظارہ کروں میں، نظارہ کروں میں، دل و جان ان پر نثارا کروں میں، نثارا کروں میں، میں سو جاؤں یا مصطفیٰ کہتے کہتے۔الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد، قال سبحانه وتعالى في كلامه الأعلى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال ايضا في ايه اخرى: ولقد وصينا الذين اوتوا الكتاب من قبلكم واياكم ان اتقوا الله. قال النبي صلى الله عليه وسلم: عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال: لا خبل لعربي على عجمي، ولا لعجمي على عربي، ولا لاحمر على اسود، ولا لاسود على احمر، الا بالتقوى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اولئكم والله الله ورنك يريد تعالىها نرغنكين تائهم نبي النائهم صلى الله عليه وسلم أبرغل الميدو أبرغل بالبطرية ستية صحاباك تابعينك تابعينك ناداك شهداك ولماك அவருடைய பரக்கத்தால் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நினைவாக நிலவட்டுமாக. இந்த துவா செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் தகுதிமிக்க தலைவர், உயிருக்கும் மேலாக எங்கள் ஆசிரியர் திருநகைகள், இந்த விழாவை சங்கைப்படுத்த வருகை தந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இஸ்லாமிய காணிக்கையை தெரிவித்து உங்களுக்கு முன்னால் இறையச்சமும் இறை நேசர்களும் என்ற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் பேச முடிந்துள்ளேன். அல்லாஹ் தஆலா செய்த மாபெரும் கிருபை, ஈமான் எனக்கூடிய ஒரு பரிசை தந்து உம்மத்தே முஹம்மதியா என்ற ஒரு சிறப்பை நமக்கு தந்துள்ளான். இந்த ஈமான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அனைவருடைய உள்ளத்திலும் இறையச்சம் எண்ணக்கூடிய தக்வா இருந்தால்தான் இந்த ஈமான் பரிபூர்ணம் அடையும். மார்க்க அறிஞர் இப்னு முனப்பிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள்: அல் ஈமானு உரியான வல் பாஸ்மு அத் தக்வா. ஈமான் என்பது ஆடை இல்லா உடல் போன்றது. வல் பாஸ்மு அத் தக்வா, அதனுடைய ஆடை தக்வா என்பதாகும். அதாவது நமக்கு மத்தியிலே ஒரு ஆடையின்றி இருந்தால் அவரை நாம் மதிப்போமா? அவருடைய மரியாதை எவ்வாறு இருக்கும்? அவரை ஒரு நபராகவே நாம் கருத மாட்டோம். அதே போன்றுதான் இந்த ஈமான், இதுவரை நம் எடுத்தே தக்வா இல்லையோ, ஈமானுடன் சேர்ந்த தக்வா இல்லையோ, அதுவரை நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது, நம்முடைய ஈமான் பலவீனமான ஈமான். உதாரணமாக ஒரு பூ இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூவிற்கு எப்பொழுது சிறப்பு? அந்த பூவிற்கு கூடிய மனம்
அந்த பூவிற்கு அந்த பூவுடன் சேர்ந்த மனம் இருக்கும் வரைதான் அந்த பூவிற்கு சிறப்பு. மனம் இல்லாத ஒரு பூ நமக்கு மத்தியிலே சிறப்பாக கருதப்படாது. அதே போன்றுதான் தத்துவா இல்லாத ஒரு ஈமான் சிறப்பட்ட ஈமானாக கருதப்படுகிறது. பரிபூர்ணமான ஈமானாக அது ஆகவே முடியாது. தத்துவா என்றால் என்ன என்பதை மாத அறிஞர்கள் இவ்வாறு நமக்கு வகுத்து தருவார்கள். அந்த ஒரு மனிதர் நான் ஒரு அறையில் இருக்கின்றோம். அந்த அறையில் பல லட்சம் மதிப்புள்ள வைர வைடூரியங்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது. அதை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை, எந்த ஒரு காவலும் அதற்கு இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்குமே என்று சொன்னால் அந்த பொருளில் இருந்து ஒரு சிறிதளவும் நாம் நமக்கு உடனடியாக கொள்ள மாட்டோம். காரணம், இதிலிருந்து ஏதேனும் ஒரு பொருளை எடுத்தால், பிறருக்கு சொந்தமான ஏதேனும் ஒரு பொருளை நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டால், அவருடைய அனுமதியின்றி நாம் அவரை செய்தோமேயானால் மர்மியல் அல்லாஹ்வுக்கு நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் என்று தக்வா நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அதனால் அத்தகைய இழிவான காரியங்களுக்கு நாம் தகுந்து கொள்வோம். இத்தகைய தக்வா உடையவர்கள்தான் அல்லாஹால தன்னுடைய நேசர்களாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த இறை நேசர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஏராளமான நன்மைகளையும் தருகின்றார். ஏராளமான பாவங்களில் இருந்து, ஏராளமான அழிவுகளில் இருந்து இந்த உம்மத்தை அல்லாஹால இந்த இறை நேசர்களின் மூலமாகத்தான் பாதுகாக்கின்றார். இத்தகைய இறை நேசர்கள் இந்த உம்மத்தில் கியாமத் வரை இருந்து கொண்டே இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸிலே கூறுவார்கள் அல்லவா, இறைநேசர்களை பற்றி கூறும்போது இவ்வாறு கூறுவார்கள். ஷராபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல் அப்தால் யகூனு பிஷாமி 40 ரஜுலா. ஷாம் தேசத்தில் அப்தால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் 40 பேர் இருப்பார்கள். குல்லமா மாத ரஜுலன் அப்தால் அல்லாஹு மகானஹு ரஜுலன். அதில் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது அல்லாஹாலா அவருடைய இடத்தில் மற்றொரு மனிதரை கொண்டு வருவார். அவர்களின் மூலமாக மழை பொழிவிக்கப்படும். எதிரிகளுக்கு பாரமாக இவர்கள் இவர்களின் மூலமாக இந்த அவதார் எனக்கூடிய வலிமார்களின் மூலமாக உதவி செய்யப்படுவார்கள். ஷாம் தேசத்தினர்களுக்கு வரக்கூடிய அதா இந்த வலிமார்களை கொண்டு திருப்பி விடப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆக ஒரு வலி ஒருவர் ஒரு உம்மத்திலே இருப்பார் என்று சொன்னால் அவர்களை கொண்டு அந்த உம்மத்திற்கு நன்மையும் இருக்கிறது, ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறோம். இத்தகைய வலிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அவருடைய காலத்திற்கு முன்னாலும் சரி, நம் வாழக்கூடிய இக்காலத்திலும் சரி, கியாமத் நாள் வரை வந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதைதான் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மிர்காத் எனக்கூடிய ஹதீஸ் விளக்க புத்தகத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், இந்த உலகத்தில் ஆதம் அலைஹி இஸ்லாம் அவருடைய உள்ளம் படைத்த 300 நபர்களும் அதற்கு மேற்படித்தளத்தில் நபி மூசா அலைஹி இஸ்லாம் அவருடைய உள்ளம் படைத்த 40 நபர்களும் அதற்கும் மேற்படித்தளத்தில் நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவருடைய உள்ளம் படைத்த 7 நபர்களும் அதற்கும் மேற்படித்தளத்தில் மாணவர் ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவருடைய உள்ளம் படைத்த 5 நபர்களும் அதற்கும் மேற்படித்தளத்தில் மாணவர் மீகாயில் அலைஹி இஸ்லாம் அவருடைய உள்ளம் படைத்த 3 பேர்களும் அதற்கும் மேற்படித்தளத்தில் மாணவர் அவருடைய உள்ளம் படைத்த ஒரு நபரும் இருப்பார்கள். வலிமார்களாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதில் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது அதற்கு கீழ் அந்தஸ்தில் உள்ளவர் அந்த இடத்தில் நியமிக்கப்படுவார். இப்படியாக இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 300 நபர்களில் ஒருவர் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பொதுமக்களில் யார் முத்தகியாக இருக்கிறார்களோ, யார் இணையற்றத்தை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அனைத்து விஷயங்களிலும் பெருகியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு அந்த 300 நபர்கள் நிரப்புவார் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது. ஆக வலிமார்கள் என்பவர்கள் கியாமத் நாள் வரை இந்த உம்மத்தில் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களின் மூலமாக தான் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் வழங்கப்படுகின்றன. இதை நாம் வலிமாருடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். எத்தனையோ பேர் வலிமாருடைய வலிமரையின் பொருட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நரகத்தில் இருந்து விடுதலை இருக்கிறார்கள், நேர் வழியை பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக அறிந்த சம்பவம் தான் ரசூல் ஆதம் வலியரின் கோமான் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய தாயார் அவர்களை பக்தாத் நாட்டிற்கு கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அச்சமயம் அவருடைய சட்டை பையில் 40 திருகமை வைத்து தைத்து அனுப்புகிறார்கள்.
ஒரு உபதேசம் ஒன்றை செய்தார்கள். போகும் வழியில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது என்பதை அவர்களுக்கு உபதேசமாக செய்து அனுப்புகிறார்கள். அவர்கள் பாகாதிற்கு சென்று கொண்டிருக்கும் நேரம் அவர்களை வழிபோக்கர்கள் வழியில் இருக்கக்கூடிய அவர்கள் மறைத்து அனைவரும் அவருடைய பொருட்களை சூறையாடுகிறார்கள். அப்பொழுது இந்த அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சிறியவர்கள், அவரிடத்தில் அவனை கேட்கிறார்கள், உன்னிடத்தில் ஏதேனும் பொருள் உண்டா என்பதை கேட்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பையும் கூறவில்லை, என்னிடத்தில் 40 திரகம் உள்ளது, என்னுடைய தாயாரே உள் பையில் தைத்து வைத்துள்ளார்கள் என்பதாக உண்மையை கூறுகிறார்கள். இதை கேட்டு ஏன் நீ உண்மையை சொன்னீர் என்று சொல்லி அந்த திருடர்களின் கூட்டம் கேட்கிறது, என்னுடைய தாயார் எனக்கு இவ்வாறு உபதேசம் செய்து அனுப்பினார்கள் என்பதாக கூறுகிறார்கள். இதை கேட்டு அந்த அனைத்து திருடர்களும் தௌபா செய்து அவருடைய ஈமானை அங்கு பெற்றுக் கொள்கிறார்கள். இதன் காரணமாக நாளை மறுமையில் இருந்து அவர்கள் நரகத்திலிருந்து வெளிப்படுகிறார்கள். இன்று அவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள், அனைவரிடத்திலும் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தார்கள். இமாம் கௌசர் ஆதம் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய கையால் ஈமானை பரிபூரணப்படுத்திக் கொள்கிறார்கள். இதன் காரணமாக மறுமையில் அல்லாஹ் தஆலா வேதனையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஒரு வலிமார்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கூட்டத்தில் ஒரு பாவம் செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை போற்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் ஈமானை பரிபூரணமாக பெற்றுக் கொள்வார் என்பதை வலிமாருடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிகிறோம். எனவே வலிமார்களை போற்றி வலிமார்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.